வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த வீடியோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் கொளத்தூரில் போய் ஃபிஷ் வாங்கினோம், அந்த வீடியோ தான் இப்போ உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். கொளத்தூர்னாலே ஃபேமஸ்ஸு பெட் அனிமல்ஸும், முக்கியமாக அதுவும் ஃபிஷ்ஷு தான். அங்கே கிடைக்காத மீன் வகைகளே கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு வாம்சி இல்லம். இந்த இந்தியன் ஓஷன் கடையில் தான் நாங்கள் முதல்ல போய் உள்ளே போய் பார்த்தோம். சரி வாங்க, இந்த கடையில் என்னென்ன மீன் இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். இப்போது இந்த கடையோட என்ட்ரன்ஸ் இது தான். இதில் கீழே கொஞ்சம் கவரில் கொஞ்சம் ஃபிஷஸ்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அது ஷார்க்கு, மேலே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளோரான் இருக்குது. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லவ் பேர்ட்ஸு, ஃபின்ஜஸ்ஸு இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் காக்கட்டைலும் இருந்துச்சு. கீழெலாம் ஸ்டோன்ஸு, ராக்ஸு, அந்த ஃபிஷ் டேங்கில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் மேலே வந்துட்டு ஃபிஷ்ஷஸ் இப்போ அந்த டேங்க்லலாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஃப்ளோரான் இது, அரவணா, ஃப்ளோரான் இதெல்லாம் வாஸ்து மீன். இது நிறைய பேருக்கு தெரியும். நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்தோம், குட்டி குட்டி ஃப்ளோரான்ஸ்லாம் நிறைய ஒரே டேங்கில் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் இது மாதிரி பெருசாக வளர்ந்ததெல்லாம் இண்டிவிஜுவலாக ஒரு தனி டேங்கில் தான் போட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா இது சண்டை போட்டுக்கும், இதெல்லாம் கொஞ்சம் டெரர் ஃபிஷ் மாதிரி. ஸோ அதனால தான் இதை இண்டிவிஜுவலாக தனியாக போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் கீழே அந்த ஸ்டோன்ஸு, பெபிள்ஸு, சாண்டு, கலர் கலர் இதெல்லாம் கலர் கலராக இருக்குது. அந்த சாண்ட்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் கீழே போட்டு வச்சுருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழெலாம் அந்த டெக்கார் பீஸ் போட்டு வச்சுருந்தாங்க. மேலெலாம் இது மாதிரி டேங்கில் ஃபுல்லாக ஃபிஷ்ஷஸ், வெரைட்டியான ஃபிஷ்ஷஸ்ஸு மேலே போட்டு வச்சுருந்தாங்க டேங்கில். இது வந்துட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ, ஆனால் போய் பார்த்தா நல்ல ஒரு டைம் பாஸ் எக்ஸிபிஷன் மாதிரி. இது சும்மா ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வரல, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மைண்டுக்கும் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கீழே இருக்கிறது வந்துட்டு கோய் கேப்பு, மேலே இருக்கிறதுலாம் வந்துட்டு என்னென்ன ஃபிஷ்னே தெரில. நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சது கோய் கேப்பு இது மட்டும்தான். அப்புறம் ஆஸ்கரு, பேரட்டு இதெல்லாம் தான், குறிப்பிட்ட ஃபிஷ் தான் எனக்கு நேம்ஸ் தெரியும். இந்த ஃபிஷ்லாம் பார்த்திங்களா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ரெட் கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது, அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இந்த ஜெல்லி ஃபிஷ் மாதிரி இருக்குது, ஆனால் இது ஜெல்லி ஃபிஷ் இல்லை. இந்த எல்லோ கலர் ஃபிஷ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. என் பையனுக்கு பிடிச்ச மீன் பார்த்திங்கன்னா ஆஸ்கர் தான். ஸோ அதுக்காக வாங்குறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இதெல்லாம் பேரட்டு, ரெட் கலர் பேரட்டு, அதாவது பிளட் பேரட் சொல்லுவாங்க, அப்புறம் எல்லோ கலர் பேரட்டு, இதெல்லாம் ஒரு செட்டாக தனியாக வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதெல்லாம் டெக்கார் பீசஸ்ஸு, நம்ம டேங்க்குள்ளே எப்படிலாம் செட் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மாடல் மாதிரி வச்சு வச்சுருந்தாங்க. இது மாதிரி நிறைய மாடல்ஸ் வச்சுருந்தாங்க. நாங்களும் எங்களோட ஃபிஷ் டேங்க் இங்கே தான் வாங்கினோம். டிஸ்பிளே பீஸுன்றதுனால 7000 ருபீஸ்ன்னு சொல்லி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இந்த கடையிலேருந்து தான் வாங்கினோம். இதெல்லாம் கோய் கேப் ஃபிஷ்ஷு. அப்புறம் இதுக்கு கீழே இருக்கிறது வந்துட்டு லயன் ஹெட்டு. இது வந்துட்டு தலையில் மட்டும் இது ரெட் கலரில் இருக்குது. இது ஃபுல்லாகவும் ஆரஞ்ச் கலர்லேயும் இருக்கும், ரெட் கலர்லேயும் இருக்கும். இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது லயன் ஹெட்டில் கூட. இதெல்லாம் ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷு, எனக்கு என்ன பேருன்னு தெரியல. நல்லா இருக்கேண்ணா பார்க்குறதுக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதுதான் ரெட் எல்லோ பேரட்டு, சாரி, இதுதான் ரெட் பேரட்டு, அதாவது பிளட் பேரட்டுன்னு சொல்லுவாங்க இதை. மறுபடியும் ஒரு டேங்க்கு டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க, மாடல் பண்ணி வச்சுருக்காங்க, அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல. இதெல்லாம் அரவணா, நிறைய குட்டி குட்டி அரவணா நிறைய டேங்க்கில் போட்டு வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டைகர் ஃபிஷ்ஷு, மேலே வந்துட்டு ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக இருக்குல்ல, அதனால் இது டைகர் ஃபிஷ்ஷுன்னு வச்சுருக்காங்க போல். இது வந்துட்டு மூஸ் ஃபிஷ்ஷு. இது வந்துட்டு லைன் அட் கோல்டு இருக்குல்ல, அது கூட சேர்த்து விடலாம். இல்லாட்டினா கோய் கேப் கூட அந்த ஃபிஷ்ஷை சேர்த்து விடலாம். இதெல்லாம் வந்துட்டு ஆஸ்கர் ஃபிஷ்ஷு. ஆஸ்கரில் ஒரு டைப்பு, ஃபயர் ஆஸ்கர்னு சொல்கிறாங்க, இல்லாட்டி அல்பினோ ஆஸ்கர்னு சொல்லுவாங்க இந்த ஃபிஷ்ஷை. மேலே பார்த்தீங்கன்னா காப்பர் ஆஸ்கர், இது பிளாக் கலரில் அந்த காப்பர் கலரில் இருக்கிறனால அது காப்பர் ஆஸ்கர்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒயிட் ஆஸ்கர். இது ஆல்ரெடி எங்கள் வீட்டில் ஒரு ஆஸ்கர் இருக்குது. ஸோ ஆஸ்கர் கூட இன்னொரு ஆஸ்கர் விட்டால் தான் செட் ஆகும். ஸோ அதனால் இது வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதுதான் லைன் இட் கோல்டு ஃபிஷ்ஷு. முதல்ல நாங்கள் இது தான் வாங்கி விட்டுருந்தோம். டேங்க் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக அழுக்கு பண்ணுறதுனால ஸோ அதை நாங்கள் இப்போ வாங்குறதில்ல. இதெல்லாம் குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்ஸு நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. இது வந்துட்டு ரெட் கலர் லைன் இட் ஃபிஷ். இது இது கோல்டு ஃபிஷ். இது இது பார்த்திங்கன்னா கேட் ஃபிஷ். இது அது கூட வேறு ஏதோ ஃபிஷ்ஷும் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் சில ஃபிஷ்ஷெல்லாம் வந்துட்டு பர்டிகுலர் ஃபிஷ்னால் அந்த ஃபிஷ்ஷை மட்டும்தான் போட முடியும், மற்ற எந்த ஃபிஷ்ஷும் சேர்த்து போட முடியாது. இதெல்லாம் ஏஞ்சல் ஃபிஷ். இதெல்லாம்
இந்த ஏஞ்சல் ஃபிஷ்லாம் நம்ம தொட்டில் போட்டு வளர்த்தோன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும், நல்ல ஒரு ப்ளசண்ட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்துட்டு ஒயிட் கலர் லைனட் கோல்டு ஃபிஷ் இது. இந்த க்ரீன் கலர் குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் ரொம்ப அழகாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. இது வந்துட்டு பிளாக் கலர் கோல்டு ஃபிஷ். இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டி ஃபிஷ்ஷு, பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப அந்த கடலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அந்த கடல் கடியில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இங்கே பார்த்திங்களா ஒரு டார்டாய்ஸ் அங்கே பின்னாடி ஒன்று ஒளிஞ்சிட்ருக்குது. இது மேலே புகை மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க, அது எப்படி போட்டு வச்சுருந்தாங்கன்னு தெரியல. இந்த செட்டிங்ஸும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நானும் அந்த டார்டாய்ஸ் மூஞ்சி எடுக்கலான்னு பார்த்தா எடுக்க முடியல. இது வந்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்ல, இது வந்து கோய் கேப் ஃபிஷ்ஷு. இதுவும் டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க, செட் பண்ணி வச்சுருக்காங்க, மாடல் வச்சுருக்காங்க. ஒரு ரெண்டு மூணு இது இந்த மாதிரி மாடல் பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. டிஸ்பிளேலேயும் கொஞ்சம் மாடல்ஸ் வச்சு வச்சுருக்காங்க. நாங்களும் இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே பீஸ் தான் வாங்கினோம், 7000 ருபீஸ் கொடுத்து. ஃபுல்லாக ஒயிட் கலரில் இந்த மாதிரி ஒரு ஃபைபர் ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கி வச்சுருக்கோம். ஃப்ரெஷ் பீஸை விட நம்ம டிஸ்பிளேயில் வச்சுருக்கிறது வாங்குறது வந்துட்டு கொஞ்சம் விலை கம்மி தான். இந்த கடையில் நாங்கள் என்ன ஃபிஷ் வாங்கியிருந்தோம்னா ஆஸ்கர் தான் வாங்கியிருந்தோம். ஏன்னா ஆல்ரெடி எங்கள் வீட்டில் ஆஸ்கர் தான் இருந்துச்சு. ஆஸ்கர் கூட ஆஸ்கர் போடலாம், அப்புறம் பேரட் போடலான்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஆஸ்கர் மட்டும் வாங்கிட்டு இந்த கடையிலேருந்து கிளம்பிட்டோம். ஆஸ்கர் வந்துட்டு ரெண்டு பேர் வாங்கியிருந்தோம், அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1100 ஆச்சு. சிங்கிள் பேர் வந்துட்டு 550 ஆச்சு. அதுமாரி நாங்கள் ரெண்டு பேர் வாங்கினதுனால 1100 ஆச்சு. நாங்கள் கேட்டிருந்தோம் ஆஸ்கர் கூட வேறு என்ன ஃபிஷ் விடலாம் அப்படின்ட்டு, அப்போ பேரட் விடலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பேரட் வந்துட்டு நாங்கள் இந்த கடையில் தான் வாங்கியிருந்தோம். வாங்க இந்த கடை எப்படி இந்த கடைக்குள்ள என்ன ஃபிஷ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது நான் இவங்க கிட்ட கேட்டேன், ஏற்கனவே எங்கள் வீட்டில் ஒரு ஆஸ்கர் ரொம்ப பெருசாக இருக்குது, அது கூட இந்த குட்டி பேரட்டு இல்லை குட்டி ஆஸ்கர் விட்டால் ஏதாவது பிரச்சனை ஆகுமா இல்லை அட்டாக் பண்ணுமா ரெண்டும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாக்களே, இவங்க இருக்கவங்க சொன்னாங்க வந்துட்டு ஒரு ஹைடிங் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு ஹைடிங்கும் வாங்கி வச்சுருந்தேன். ஹைடிங்னா இந்த பேரட் வந்துட்டு பேரட்டோ இல்லை ஆஸ்கரோ இதுக்குள்ளேயாவது போய் ஒளிஞ்சிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வைங்க, டெக்கார் பீஸ் எதாவது வாங்கி வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் வாங்கியிருந்தோம். இங்கேயும் நிறைய வகைகள் மீன்கள்லாம் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த க்ரீன் கலர் ஃபிஷ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, குட்டி குட்டியாக நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஆனால் நான் கேட்டிருந்தேன் இது எங்கள் ஃபிஷ்ஷு கூட ஆஸ்கர் கூட விடலாம் அப்படின்ட்டு, இது அப்படியே ஒரே வாயில் முழுங்கிடும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் அந்த க்ரீன் கலர் ஃபிஷ் வாங்க முடியல என்னால். இந்த கடையிலையும் பேரட்டு ஆஸ்கர் இதெல்லாம் இருந்துச்சு, குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் நிறைய இருந்துச்சு இந்த கடையில், கப்பீஸு இந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. அப்புறம் இவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன் இந்த மாதிரி செடிங்க வைக்கலாமா, தண்ணிக்குள்ளே வச்சுருந்தா அழுகி போயிடாது அப்படின்னு கேட்டாக்கல. அவங்க சொன்னாங்க அழுகாது, தண்ணிக்குள்ளே இருக்கிற பிளான்ட்டு தான் இது, ஒரு மாதிரி எல்லோ கலரில் மாறுமா, அந்த டைமில் அந்த லீஃபை மட்டும் எடுத்து போட்டுருங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம பழைய கடையில் ஒயிட் பேரட் இல்லை, ஆனால் இந்த கடையில் ஒயிட் பேரட் வச்சுருந்தாங்க. நான் கேட்டேன் ப்ளூ பேரட் இருக்கா அப்படின்ட்டு, ஆனால் ப்ளூ பேரட் இப்போ வரதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லோ பேரட்டும் பிளட் பேரட்டும் இருந்துச்சு. எல்லோ பேரட் வந்துட்டு 600 ருபீஸ் சொன்னாங்க, பிளட் பேரட் வந்துட்டு 550 சொல்லியிருந்தாங்க. இங்கே ஆஸ்கரும் நிறைய வச்சுருந்தாங்க, அந்த பெரிய ஆஸ்கருன்றனால இண்டிவிஜுவலாக தனித்தனி தொட்டியில் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த கடையில் நாங்கள் என்ன வாங்கினோன்னா பேரட் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இதில் பேர் 600, எல்லோ கலர் பேரட் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இந்த ஆஸ்கர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடை பார்த்தோம்ல அந்த கடையில் வாங்கினது. இதுதான் எங்கள் வீட்டு ஃபிஷ் டேங்க்கு. நான் என்னோடய பூஜா ரூம் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஊருக்கு போயிட்டோம் அப்படின்ட்டு 3 வாரம் கழித்து தான் வந்திருந்தோம். ஸோ அதனால தான் அது ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. இப்போ க்ளீன் பண்ணியாச்சு ஃபிஷ் டேங்க்கை. பக்கத்து வீட்டில் சாமி கொடுத்துட்டு போயிருந்தோம், அவங்க ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போட்டுட்டு இருந்தாங்க, தண்ணியும் அதில் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் டெக்கார் பீஸ்லாம் வாங்கி வச்சுருக்கோம், ஏற்கனவே வாங்கி வச்சது தான், பழசு தான் இது, அது இப்போ இதுக்குள்ளே வச்சு செட் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க வந்துட்டு ஒவ்வொரு ஃபிஷ்ஷோட ஏற்கனவே உள்ள பழைய ஃபிஷ்ஷோட புது ஃபிஷ் கொஞ்சம் பழகணுன்னா கொஞ்சம் நாள் எடுக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஹைடிங் வாங்கி வைங்க, அதுக்குள்ளே அது செட் ஆகிடும் அப்படின்னாங்க. இப்போ நான் புதுசாக வாங்கினதை அந்த இப்போ அது ஒன்று வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு பீஸ் இப்போ செடிக்கு இப்போ வைக்கிற பார்த்தீங்களா கீழே உள்ள பீஸ், அதுதான் இப்போ நான் வாங்கி வச்சது. இப்போ வைக்கிற பார்த்திங்களா இதெல்லாம் ரொம்ப பழசு, 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. ஸோ அதுதான் அந்த கலர்லாம் போய் அதில் உள்ள கொஞ்சம் லீவ்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. இப்போ ஓரளவுக்கு செட் பண்ணியாச்சு, இப்போது ஃபிஷ்ஷை விட வேண்டியதுதான். அடுத்து இந்த காப்பர் ஆஸ்கர் நாங்கள் எப்போ வாங்கினோன்னா போன வருஷம் நியூ இயருக்கு வாங்கியிருந்தோம்.
இந்த ஆஸ்கர் ஃபிஷ் நல்லா ஹைட்டில் ஜம்ப் பண்ணுதுங்க, நல்லா வெளியில் வருது தண்ணியை விட்டு. இதை சப்போஸ் நீங்கள் பக்கெட்டில் போட்டு வச்சுருந்தா மூடி போட்டு வச்சுருங்க, இல்லாட்டி இந்த டேங்க்லேயே நீங்கள் வச்சுருந்தா கூட அது மாதிரி மூடி போட்டு உள்ள டேங்கில் தான் வைக்கணும். ஏன்னா இது நல்லா ஜம்ப் பண்ணி வெளியில் வந்துடுது. நாங்கள் க்ளீன் பண்ணுறதுக்காக பக்கெட்டில் போட்டு வச்சுருந்தோம், அப்போவே இது ஜம்ப் பண்ணி வெளியில் வருது. இது ஒரு 5 நிமிஷம் வெளியிலே இருந்துச்சு, பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலுமே கூட அது உயிரோடு தான் இருந்துச்சு, எதுவும் ஆகலை. ஒரு வழியாக ஆஸ்கரையும் டேங்க்குள்ளே போட்டாச்சு. நீ வாங்கின புது ஃபிஷ்ஷஸையும் இதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போது அந்த வாங்கினோம்ல பேரட்டு, அதை வந்துட்டு நான் அப்படியே கவரோடு தான் உள்ளே போடுறேன். ஏன்னா வாங்கும்போதே சொன்னாங்க அதை வந்துட்டு அப்படியே கவரோடையே தண்ணிக்குள்ளே கொஞ்சம் நேரம் போட்டு வைங்க, ஏன்னா அந்த தண்ணி வந்துட்டு அந்த பேரட் பழகணும், அப்போ தான் அதுங்களுக்கு செட் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த கவரில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சிட்டோம். அப்புறம் அதுவே அந்த கவர்லேருந்து வெளியில் வந்துருச்சு. நாங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட்டு இந்த ஆஸ்கர் வாங்கும்போது அது கூட பேரட் விட்டுருந்தோம், ஆனால் எல்லாம் சண்டை போட்டுச்சு. ஆனால் இப்போ இந்த ஆஸ்கர் வந்துட்டு இப்போ பெருசாகிடுச்சு. பார்த்தோம், ஒன்றும் சண்டைலாம் போடலை, நார்மலாக தான் இருக்குது. இதுவரையிலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக தான் போயிட்டுருக்குது. அவங்க சொல்லியிருந்தாங்களா ஐடிங்க்கு எதாவது வாங்கி வைங்கன்னு சொல்லிட்டு இது வாங்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அதுக்கு பின்னாடி தான் இது போய் ஒளிஞ்சிட்ருக்குது பேரட்டு. ஸோ அதுக்கு இது மாதிரி ஒளிஞ்சிட்ருக்க தான் பிடிக்கும் போல். இது எனக்கு தெரியல, எக்ஸாக்டாக தெரியல, ஆனால் அவங்க சொன்ன மாதிரி அது பின்னாடி தான் போயிருக்கு, வெளியில் வரமாட்டேங்குது. அடுத்து நம்ம இதில் ஆஸ்கரையும் விட்டுடலாம். இப்போது இதுவும் அதேமாரி தான், கவரோடையும் நாங்கள் உள்ளே விட்டுட்டோம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்தில் வெளியில் வந்துடும். பேரட் ஃபிஷ்ஷு போட்ட உடனே கொஞ்சம் நேரத்துலேயே வந்துருச்சு, ஆனால் இந்த ஆஸ்கர் கொஞ்சம் நேரம் எடுத்துச்சு வெளியில் வர்றதுக்கு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு அது வெளியில் வர்றதுக்கு. அவ்வளோதாங்க, நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் போட்டு ஃபிஷ் டேங்க்கை நல்லா அழகாக பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே அழகாக இருக்கு இல்லைங்க, பார்க்குறதுக்கு அழகாக தாங்க இருக்கும். ஆனால் இந்த ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுறது தாங்க ரொம்ப பெரிய வேலை. ஃபுல்லாக இதெல்லாம் எடுத்து போட்டு தண்ணி எடுத்து வெளியில் ஊற்றி அப்புறம் அதை கழுவி மறுபடியும் கழுவுறதுக்காக மறுபடியும் தண்ணியை ஊற்றி மறுபடியும் அதை வெளியில் எடுத்து, அதுதான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்றபடி இது கழுவி பக்காவாக ரெடி பண்ணிட்டோன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. என் வீடியோ நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நன்றி.